எப்படி போட்டு போறாங்க? நம்ம மேட்ரு காணவில்லை. மனநிலை சரியில்லாதவர். இவரை பார்ப்பவர்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்கவும். என்னங்க? என்ன பத்திரமா போயிட்டு வாங்க. வேலைக்கு போற புருஷன பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாளா? சென்டிமெண்டா? போடி போடி வரட்டும் பாக்கலாம். இப்ப எதுக்கு சிரிச்ச? நான் சிரிச்சா உனக்கு என்னையா? சும்மா போற என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது பிரதர்? என்ன சும்மா போற ஒரு பார்த்து நக்கலா சிரிக்கிறியா? எனக்கு வாய் இருக்கு, நான் சிரிக்கிறேன். ஓ, வாய் இருந்தா சிரிச்சிருவியா? அப்ப எங்களுக்கு வாய் இல்ல, மூக்கு மட்டும் தான் இருக்கா? பிரதர் சிரிங்க பிரதர். ஹலோ, நாங்க பேப்பரை பார்த்து சிரிக்கிறோம், உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஐயோ, பேப்பரை பார்த்து சிரிக்க சரியா பைத்தியம். ஆமா ஆமா பைத்தியம் பிரதர், பைத்தியமா பிரதர், கடிச்சு வச்சிருக்க. கமான் பிரதர், அவ என்ன கடிக்கிற? நான் அவளை கடிக்கிறேன். நீங்க என்ன பிரதர் டாக் ரேஞ்ச் போறீங்க? வாங்க பிரதர். ஏ லூசு, சாய்ந்து வந்து பாத்துக்கறேன். பிரதர் கடிச்சு வச்சிருங்க. வாங்க பிரதர், வாங்க, ஓடி போங்க போங்க. தெருவுக்கு போனாதான் தெரியும் யார் லூசுன்னு. அவளை விட மாட்டேன் பிரதர். விடாம என்ன பண்ண போறீங்க? ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லி இவளை விரட்டிடுறேன். ஐயா, அவ இந்த வீட்டுல குடி இருக்கல, நேத்துக்கு டான்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஆட்டக்காரி தான் குடி இருக்கா. இவ ஓசியில சும்மா கெஸ்டா வந்து தங்கியிருக்கா. இப்ப நீங்க என் வீட்டுல வந்து தங்கிறீங்கல்ல, அது மாதிரி. அப்ப நான் ஓசியில் சொல்றீங்களா? நீங்க 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, அது எத்தனை நாளைக்கு வரும்னு யோசிக்கணும்ல. சிங்கிள் டீ சாப்பிட்டாலே 2000 ரூபாய். இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்ன பிரதர், நேத்து சண்டை நேத்தோட முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு அவ என்ன பார்த்து எப்படி சிரிக்கலாம்? இல்லன்னா பைத்தியக்கார மாதிரி தெரியல. ஐயோ, அவளை நினைச்சாவே டார்ச்சர் ஆகும். எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. இங்க நின்னா ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நீங்க வாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்ன பிரதர், நான் கன்சியூமர் கோர்ட் போறது அவளுக்கு தெரியாது. என்ன கிறுக்கே நினைச்சிட்டு இருக்கல, அவளை பேச்சிருவேன் பிச்சு. நீ வேணா பாருங்க பிரதர். ஏண்டா சிரிச்சீங்க? பைத்தியத்தோட வந்தா சிரிக்காம என்ன பண்றது? பைத்தியமா? யாரா? தோ அது அதா? டேய், அவர் பைத்தியமா? தோ போட்டுக்கிட்ட இதை பாரு. ஆமா, ஓ, இத பாத்துட்டு தான் அவ பைத்தியம்னு சொன்னாளா? ஆமாண்டா, இந்த புடிச்சுக்கா பிரதர். நீங்க சொன்னது கரெக்ட். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டாம். அந்த பொண்ணை 2-1 இல்ல 3-1 பாத்துறோம். அதுக்கு முன்னாடி பார்ல போய் ஏத்துறோம். ஏத்துறோம் ஏத்துறோம். கமான். டேய், சட்டை போடுற. போட்டேன் பிரதர். அந்த பொண்ணை இன்னைக்கு விடவே கூடாது. இவங்கம்மா கவலையே படாத, வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணை நாரடிக்கிறேன். பிரதர் பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலயே நாரடிச்சிட்டான். பிரதர் வீடு இங்க இருக்கு. நாங்க தண்ணி போட்டு வந்திருக்கோம் தெரிஞ்சிட்டு உள்ள போந்துட்டியா? தண்ணி போட்டதை சொல்லாத பிரதர். அவர் சொல்றதா பிரதர் பயப்படுவா? என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? எங்களை எங்களை ஓ எங்களை எங்களை என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? என்ன பண்ற பாரு. ஆமாமா, வேண்டாமா, தண்ணி போட்டு வந்திருக்காங்க, நமக்கு எதுக்குமா பிரச்சனை? ராணியம்மா கூட ஊர்ல இல்ல, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வா நீ. பிரதர், மீசையா? அவ பொம்பளை பிரதர். மஞ்ச பூசுற பொம்பளையா இருந்தா வெளியே வாடி நீ. பிரதர், இப்ப எவையா பொம்பளை மஞ்ச பூசுறா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஏய் ப்ளேடி, வா மான் வெளியே. மேனா லேடி? ஏய், வாடி வெளியே. ஏய் யூ, ஐயோ, என்னால பொறுக்கவே முடியல. பா, இவ்வளவு கேவலமா பேசுறாங்க, நான் விட போறது இல்ல. ஏய், என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பைத்தியம் பண்ணி பேப்பர்ல பப்ளிஷிட் பண்ணு. பைத்தியமா? என்னயா? எப்போ? சாரி, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பிரதர். ஓகே பிரதர், நம்ம சவுண்ட் விட்டதுல பாட்டி சைலண்ட் ஆயிருச்சு. இதுக்கு மேல நம்ம சவுண்ட் விட்டோம்னு வைங்க, என் பொண்டாட்டி அங்க இருந்து கரண்டி. ஓ சிஸ்டர், கம் கம் கம். ஏய், போலீஸ் வேணா போன் பண்ணுங்க. மாமா, போலீஸ், போலீஸுக்கு. இவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்குல மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறேன். பிரதர்,
வைஃப் சவுண்ட் கொடுக்காத. ஸ்டடியா வாங்க. ஸ்டடி ஸ்டடி. ஸ்டடி ஸ்டடி. பிரதர் நான் ஸ்டடியா இருக்கிறேன்னா. சூப்பர். பத்மா பத்மா கதவை தர. திறக்க முடியாது. திறக்க முடியாதுங்களா பிரதர்? பத்மா பசித்தா அங்க முடியலடி. தண்ணிய போட்டு கீழே விளையாட பண்ணிக்கல. இன்னைக்கு பட்னியாவே கிடங்க. ஒரு நேரம் பட்னி இருக்க சொல்ற. சிஸ்டர் விட்டுருங்க, என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க. இப்ப மட்டும் உங்களை நல்லா நினைச்சிட்டு இருக்காளா? போங்க பிரதர். நான் மட்டும் தனியா தண்ணி அடிச்சிட்டு வந்திருந்தேன்னா மட்டன் என்ன ஆம்லெட் என்ன என்னமா இருந்திருப்போம் தெரியுமா? கெடுத்துட்டீங்களே பிரதர். வெயிட் வெயிட். பத்மா பிரதருக்கு ஒரு ஜாக்கெட் வேணுமா? லுங்கி லுங்கி. ஏயா லுங்கி இங்கேயா கட்டுவீங்க? இப்படி காட்டுங்கப்பா. ஏன்பா? பத்மா ஒரு லுங்கி வேணுண்டி. லுங்கி வரையா பிரதர்? கல்கட்டா காலியாகிட்டா பிரதர். இனி உள்ள போனோம் கசகசன்னு இருக்க. அங்க பாருங்க ரெண்டு தொங்குது. ஐயோ என்ன தெருவுல படுத்திருக்க? அண்ணனுக்கு தெரியாம மாடி போய் படுத்துருவோம். நீங்க பொதுவாக பாத்தீங்களா? இவங்களை போய் பைத்தியம் இல்லன்றீங்களே,
எப்படி நம்பி உங்க வெளிய வர்றது? கொஞ்சம் இருங்க டாக்டர், நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன். டேய் சிவராம கிருஷ்ணா, அம்மா அம்மா, நல்ல வேளை வந்தம்மா. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருந்திருந்தே உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருக்கும். ஆமா மம்மி, பாத்தீங்களா டாக்டர், என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான். அவன போய் பைத்தியங்கறீங்களே, முதல்ல அவனை வெளியில விடுங்க. என்னதே, அவர் மட்டும் வெளிய எடுக்கணுமா, அப்ப நான் உள்ள இருக்கணுமா? என்னமா நியாயம் இது? வாய மூடுற, எல்லாம் ஒன்னால வந்ததுதான். மம்மி நான் இல்ல, அதான் உங்க பின்னால நிக்கிதா ஒரு பண்ணி, அதான் ராத்திரி பூரா தலையில சாம்பார் போட்டு தெரு தெருவா ஓடிச்சு. டாக்டர், இவரை மட்டும் வெளிய விடுங்க, அவரை விடவே விடாதீங்க. விட்டீங்க பல பேரை பைத்தியம் வைக்கிறவரு. அவரை கொஞ்சம் பிடிச்ச இல்லடா டாக்டர், அவன் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க ப்ளீஸ். வரமா, கையெழுத்து போட்டு வெளியே கூப்பிட்டு போங்க. சரி, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான்மா பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவங்க பொறுப்பேத்துக்கோ. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பொறுப்பெடுத்துக்கணும். வாங்க டாக்டர், நான் கையெழுத்து போட்டுத்தரேன். இவர் மேல எந்த தப்பும் இல்ல, போட்டோ மாத்தினது நான் தான். டாக்டர் சூரியகுமார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என் வாழ்க்கைய அநியாயமா கெடுத்துட்டான். அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுத்துடக்கூடாதுன்னுதான் நான் இந்த போட்டோவை மாத்தினேன். என்னடி சொல்ற, டாக்டரும் வாழ்க்கையை கெடுத்துட்டானா? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், இப்ப எதுக்கு அது? என்னவோ ராணி, இந்த போட்டோவை மாத்தி அந்த டாக்டர் கிட்ட இருந்து நீ என் வாழ்க்கையை காப்பாத்திட்ட. ஆனா எந்த தப்பும் பண்ணாத இவரை போய் நான் பழி வாங்கிட்டேனே. ஏன் ஃபீல் பண்ற? இந்த போட்டோவை பார்த்து மனசை பறி கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொன்னேன்ல. அப்ப நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போ, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்புறம் ஐ லவ் யூ சொல்லு. தட்ஸ் ஆல். ஆமா, தட்ஸ் ஆல். எனக்கு இந்த ஐடியா வரவே இல்ல. தேங்க் யூ சோ மச். நான் இப்பவே போறேன்.